தங்கமயிலே, இன்னைக்கு லஞ்ச் என்னது ஸ்பெஷல்? ஸ்பெஷல் பாருங்கள், சோரம் பருப்பு போட்டு அரிசியும் பருப்பு சாப்பாடு. சோயாபீன்ஸ் போடுறேன். சோயாபீன்ஸ் போடல, அது வந்து தனியா வறுத்து வச்சிட்டியா? இருக்குது. ஆமா, அது வந்து பட்டகிராம் சூம் போட்டா தான் சோயா பட்டை நல்லா இருக்கும். சரி, அதனால அரிசியும் பருப்பு இப்படி செஞ்சு. பட்டகிராம் சூம் போட வேண்டியதுன்னா எனக்கு தோரம் பருப்பு போட்டு தான் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அன்னைக்கு செஞ்சு நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அதுக்குள்ள பட்டகிராம் சூம் போடக்கூடாதா? உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. அப்புறம் வேற சிறுகீரை பொரியல் பாருங்கள். அப்புறம் தயிர், அவ்வளோதானா? அவ்வளோதான் சண்டே ஸ்பெஷல். தனியாக வணங்கி வச்சிட்டேன் சோயாபீன்ஸை. சோயாபீன் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இதில் சத்து இருக்கு. ஆனால் என்ன சத்து இருந்தாலும் ஆனால் சத்து இருக்குன்னு தெரியும். சத்து இருக்குது ரைட்ரி. இந்த டைமில் மாசமாக்க டைமில் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போட்டு வறுத்து வச்சுக்கிற வருங்க வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி. இறைய எண்ணெய் ஊற்றிட்டியா? இல்லை, கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். சரி, ஓகே. எல்லாத்துலேயும் ஊற்றிருக்கேன். கூட்டாஞ்சோர்னு சொல்லுவாங்க அந்த சாப்பாடு ஒரு சிலர். கூட்டாஞ்சோர்னா எல்லா விதமான காய் பருப்பு எல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு செஞ்ச கூட்டாஞ்சோர். நீங்கள் என்ன சோறுன்னு சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் என்ன லன்ச் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.